பயந்து நடுங்கி இருந்த திமுக இன்னைக்கு பயம் இல்லாமல் எல்லாத்தப்பும் செய்யறாங்க, எல்லாத்தப்பும் செய்யறாங்க. துன்பம் தாழ முடியாம வேற வழி டென்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. காசு வாக்கு சரக்கு நினைச்சா அதுவும் ஏறமாது, அதுலயும் போய் சாப்பிட்டவனு சொல்றாங்க. உங்க ஆட்சியில ஒரு கட்டிங் அடிச்சாலே கிச்சு வேண்டும். இப்ப மூணு ரவுண்ட் அடிச்சு பாக்கிறேன், ஏற மாட்டேங்குது. சரக்கே வந்து செந்தில் பாலாஜி சரக்கியா, கவர்மெண்ட் சரக்கு கிடையாது, ஒரிஜினல் சரக்கு கிடையாது. செந்தில் பாலாஜி கரூர்ல ஆலையோடு தயார் பண்ணி கொடுக்க சரக்கு குடிச்சா எங்க ஏறும்? பாட்டில் மட்டும் அழகா இருக்கு, சரக்கு தப்பு. ஒண்ணு அவன் சொல்றான், ஏன் 100 ரூபாய்க்கு நான் கட்டி கடிச்சு விட்டு போயிருவேன், 600 ரூபாய் 700 ரூபாய் சம்பளம் வாங்குவேன், 1000 ரூபாய் சம்பளம் வாங்குவேன், 100 ரூபாய் 150 ரூபாய் செலவழிச்சு போயிருவேன். இப்ப 500 ரூபாய் கிடைச்சாலும் சரக்கு ஏற மாட்டேங்குது. ஏன் நிம்மதியா இந்த ஆட்சியில நிம்மதியா குடிச்சிட்டு போய் பழப்பு நினைச்சா கூட அதுக்கு வழி இல்லை, அங்கேயும் பிரச்சனை. மின்சாரத்தை ஏன் பாருங்க, மின்சாரத்தை பார்த்து ஸ்டாலினே சொன்னார், முதலமைச்சர் அண்ணாதிமுக ஆட்சி நடந்துட்டு போனாரு. மின்சார கட்டணத்தை 8 வருஷமா நம்ம ஏற்கவே இல்லை, சொத்து வரியை 8 வருஷமா நம்ம ஏற்கவே இல்லை. அம்மாவுடைய ஆட்சியில இருந்து எடப்பாடி ஆட்சி வரைக்கும் நம்ம ஏற்கவே இல்லை. கழிவுநீர் போர் வகையில் கழிவுநீர் சாக்கடை கழிவுநீர் அதுக்கு அந்த வரி ஏத்தல, தண்ணி வரி ஏத்தல, எந்த வரி ஏத்தல. இப்ப நடந்தா வரி, உட்கார்ந்தா வரி, எழுந்தா வரி, நின்னா வரி, எல்லாத்துக்கும் வரி. இப்ப காங்கிரஸ் இந்த மாசம் 5000 ரூபாய் இருக்கிறவங்க, அடுத்து வரக்கூடிய 10000 ரூபாய் வரும். ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படுங்க, ஒவ்வொரு குடும்பம் பாதிக்கப்படுது. தினசரி ஸ்டாலின் என்ன செய்யறாரு, ஒரு 5 ஷூட்டிங் அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன செய்ய 5 இடத்துல படப்பிடிப்பு மாதிரி நடத்துறாங்க. அவர் போறாரு, அப்படி கையை பிடிக்கிறாரு, உடனே கொடுக்குறாரு, ஒரு போட்டோ ஷூட்டிங், அடுத்து இன்னொரு இடம். இதுதான் நடக்குது. மக்கள் திட்டங்கள் எதுவுமே கிடையாது. தாலிக்கு தங்க அம்மா கொண்டு வந்தாங்க, 10 வருஷம் நடத்தினாங்க அம்மாவோட ஆட்சியில். தாலிக்கு தங்க இப்ப கிடையாது, எல்லாத்துக்குமே நிப்பாட்டாச்சு. அம்மா கொண்டு திட்டம், ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், இல்லாத மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள், பாட்டாளிகள் உழைப்பாளர்கள் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அத்தனையும் போச்சு. வேற விடுத்தாலுங்க செவ்வாய்க்கு பெரியவர்கள் போய் கேளுங்க, நம்ம ஊர் எப்படியா இருக்கு, நம்ம ஊர் இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு பாதிக்கிட்டாங்க. ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது, எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. பூரா ரைடு ரைடு ரைடு, பட்டாசாலை கூட ரைடு, தீப்பிட்டி ஆட்சி கூட ரைடு. நான் தீப்பிட்டி ஆட்சி ஜிஎஸ்டி நான் தான் குறைச்சேன். 12% வந்து தொழில் போயிருந்தாங்க, தொழில் இருக்க அதை வந்து 12% ஆக சொன்னாலும் டெல்லி போய் ஆக்கி கொடுத்தோம். எடப்பாடி சொன்னார், நாம டெல்லிக்கு போனேன், நிர்மலா சீதாராமனை பார்த்து 12% ஆக்கினேன். பட்டாசு 28% ஆச்சு ஜிஎஸ்டி வரி, அதை வந்து அதை 18% ஆக குறைச்சேன், 28 குறைச்சோம். தொழிலை பாதுகாத்தோம், தொழில் பண்றவங்களை பாதுகாத்தோம், தொழிலாளர்களையும் பாதுகாத்தோம், தொழில் பண்றவங்களையும் பாதுகாத்தோம். இப்ப எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு, வீணா போச்சு, வெட்டியா போச்சு. பட்டாசு எங்க நடக்கிறீங்க, பட்டாசு பாருங்க, இன்னைக்கு எங்கேயும் பார்த்தா அவங்க சாராயிருக்கிற மாதிரி ஓடிட்டு கலாச்சாரம் இருக்கிற மாதிரி, ஆன்லைன் சுகாதாரத்தை செய்யற மாதிரி அவங்க பயணம் நடத்துறது ஓடிட்டு இருக்காங்க. நிம்மதியை தொழில் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை.